எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல நமக்கு வேண்டிய அளவிற்கான பணம் நம்முடைய கைகளிலேயே தங்க கடைபிடிக்க வேண்டிய சில எளிய ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பணம் நம் வாழ்க்கையை மனம் வீச செய்யுது. நாம் வாழும் இந்த உலகில் பணம் தான் அனைத்திற்கும் பிரதானம் என்றே ஆகிவிட்டது. இது கசப்பான உண்மையாக இருந்தாலும் அதை நினைத்து வருந்தி நம் நேரத்தையும் உடல் நலத்தையும் வீண் அடிப்பதை காட்டிலும் அந்த பணம் நம்மிடம் அதிகமாக சேர முயற்சி செய்யணும். அதற்காக முற்காலத்தில் வாழ்ந்த ஆன்மீக பெரியோர்கள் நம்மிடம் பணம் அதிகம் சேர்வதற்கு உரிய சில எளிய தாந்திரிக குறிப்புகளை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். பணத்தை பிறருக்கு கொடுக்கும் பொழுது அந்த பணத்தின் தலைப்பகுதி உங்களுடைய உள்ளங்கையை நோக்கியவாறு வைத்து பிறருக்கு கொடுக்கணும். உங்க வீட்டில இருந்து பிறருக்கு பணம் கொடுப்பதாக இருந்தா பணத்தை வாங்குகின்ற நபரை உங்கள் வீட்டின் தலைவாசல் படியை கடந்து உள்ளே அழைத்து பணத்தை கொடுக்கணும். வீட்டின் முற்றத்திலோ அல்லது வீட்டின் வெளிப்பகுதியிலோ பணத்தை பிறருக்கு தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது. பொதுவாக நாம பணத்தை பிறருக்கு கொடுக்கும் பொழுது அந்த பணத்தை வாழ்த்தி கொடுக்கணும். அதாவது இப்போ நான் கொடுக்கின்ற இந்த பணமானது அதை வாங்குகின்ற நபர்களின் அனைத்து விதமான தேவை பூர்த்தி செய்த பிறகு அந்த பணம் பல மடங்காக பெருகி மீண்டும் என்னிடம் வர வேண்டும் என பிரபஞ்சத்திடம் சில நொடிகள் உங்கள் மனதிற்குள்ளேயே வழிபட்ட பிறகு பிறருக்கு பணத்தை கொடுக்கலாம். அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி, ஒரு கோடி ரூபாயாக இருந்தாலும் சரி, இந்த முறையை தொடர்ந்து பின்பற்றுவது நல்லது. நாணயமாகவோ அல்லது ரூபாய் தாளாகவோ எப்படி இருந்தாலும் சரி, எக்காரணம் கொண்டும் பணத்தை தூக்கி எறிய கூடாது. ஒருவேளை பிச்சை எடுக்கும் நபர்களுக்கு நீங்க பணம் கொடுப்பதாக இருந்தாலும் கூட அதை மிகவும் மரியாதையாக அந்த நபர்களின் கரங்களில் தான் கொடுக்கணும். தங்களிடம் பணம் இல்லை என்றாலும் பணம் இல்லை, பணம் காலி, பணம் தீர்ந்து விட்டது போன்ற எதிர்மறையான வார்த்தைகளை எப்பொழுதுமே பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதில் தற்பொழுது பணம் சற்று குறைவாக இருக்கு, கூடிய விரைவில் பல மடங்காக பணம் என்னிடம் வந்து சேரும் என்ற நேர்மறையான வார்த்தைகளை கூறி பழகணும். சொந்த தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தொழிற்கூடங்களிலோ வியாபார ஸ்தலங்களிலோ எப்பொழுது இன்முகத்தோடு இருக்க பழகிக்கணும். செல்வத்தின் அம்சமான மகாலட்சுமி தேவி இன்முகம் கொண்ட நபர்களையே அதிகம் விரும்புவா என்று வேத சாஸ்திரங்கள் சொல்லுது. முகத்தை கடுகடுவென வைத்திருப்பவர்களும் அடிக்கடி கோபப்படுபவர்களிடமும் லட்சுமி தேவியின் சகோதரியான மூதேவி தான் சென்று சேர்வாள் என்றும் சொல்றாங்க. அதனால எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இருப்பதே நல்லது. தங்களுடைய வீடுகளில் பண வரவு அதிகமாக ஏற்பட வேண்டும் என நினைக்கும் பெண்கள் வாரந்தோறும் வருகின்ற செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை கட்டாயமாக பஞ்சமுக குத்து விளக்குகளில் நெய் அல்லது இழுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும். ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் அருட்கடாட்சம் அதிகம் நிரம்ப பெற்றவர்களுக்கு தான் வைரம், தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களின் சேர்மானம் அதிகமாக இருக்கும். ஒருவருக்கு அவர் வாழும் காலத்தில் கிடைத்த தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களில் செய்யப்பட்ட நகைகள், பாத்திரங்கள் போன்றவைகளை எந்த காரணம் கொண்டும் விற்கவோ அடகு வைக்கவோ கூடாது. அதோடு தங்களின் வாரிசுகள் அன்பளிப்பாகவும் இந்த பொருட்களை கொடுக்க கூடாது. தங்களின் காலம் முடிந்த பிறகுதான் அந்த பொருட்கள் தங்களின் வாரிசுகளுக்கு கூட கிடைக்கும்படி செய்யணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே பணம் நம்மிடம் எப்பொழுதும் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.